தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோ ரொம்ப முக்கியமானது. நேற்று நமக்கு அஃபிஷியல் ஆன்சர் கே வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நீட் எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த அஃபிஷியல் ஆன்சர் கே ரிலீஸ் பண்ணதுக்கு உடனே வந்து நான் நேற்றே சொல்லியிருந்தேன், அடுத்த ஆக்டிவிட்டி என்னன்றதை நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயமும் என்ன அப்படின்னா, அந்த ஆன்சர் கீயில் எப்படி நம்ம சேலஞ்ச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அது என்ன சேலஞ்ச், நிறைய பேருக்கு புதுசாக இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ என்னென்னா, நார்மலாக வந்து நமக்கு ஒரு ப்ளஸ் டூலேயோ அல்லது டென்த்துலேயோ வந்து ஒரு எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் வந்து ஆனுவல் எக்ஸாம் ரிசல்ட் வரும். அதுக்கப்புறம் வந்து நாம் வந்து திரும்ப வந்து நம்ம எழுதுனது வந்து சரியா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு திரும்ப ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து நம்ம வந்து ஜெராக்ஸ் காப்பி வாங்குவோம். நம்மளுடைய ஆன்சர் பேப்பர் வந்து ஜெராக்ஸ் காப்பி வாங்குவோம் இல்லை, ரைட்டா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அதே போல் தான் இது. ஆனால் ஜெராக்ஸ் காப்பியை டைரெக்டாக தர மாட்டாங்க, நம்ம சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது எப்படி அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த வருடம் நடந்தது வந்து பார்த்திங்கன்னா 12th September அப்போ நடந்தது. கிட்டத்தட்ட வந்து 222 சிட்டிஸில் வந்து நடந்தது. 3858 சென்டர் வந்து போட்டு எக்ஸாமை நடத்திட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு நேற்று ஆன்சர் கீஸ், ஓஎம்ஆர் ரெஸ்பான்ஸ் ஷீட் எல்லாமே வந்து வெப்சைட்டில் அப்லோடும் பண்ணிட்டாங்க. அதுவும் இல்லாமல் இண்டிவிஜுவலாக எல்லாருக்கும் மெயிலும் வந்திருந்தது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நம்ம வச்சு நம்ம என்ன செய்கிறது, நம்மக்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டும் கேட்டிருந்தார், அடுத்து நான் என்ன சார் செய்கிறது அப்படின்றது. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை என்னென்னா, அந்த அவங்க கொடுத்த ஆன்சர் கீ, நீங்கள் டிக் பண்ண ஓஎம்ஆர் ஷீட், நீங்கள் ஆன்சர் எழுதியிருப்பீங்க, இது ரெண்டு வந்து வெரிஃபை பண்ணுங்கள். அவங்க ஆன்சர் கீயில் வந்து டிக் பண்ணியிருப்பாங்க, இதுக்கு இது ஆன்சர், இது இது ஆன்சர்னு சொல்லி ஆன்சர் கீயில் டிக் பண்ணியிருப்பாங்க. அதே தான் நீங்கள் எழுதியிருக்கீங்களான்னு பாருங்கள். நீங்கள் பபுள் ஷேட் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லி ஓஎம்ஆரில் பாருங்கள். நீங்கள் பபுள் ஷேட் பண்ணது கரெக்டாக இருக்குது, அவங்க வந்து கொடுத்தது வேறு மாதிரி இருக்குது அப்படின்னா இது மிஸ்மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் பண்ணது தவறாக இருக்கலாம். அல்லது நீங்கள் பண்ணது தான் கரெக்டு, அவங்க டிக் பண்ண தான் தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா அதை நீங்கள் சேலஞ்ச் பண்ணலாம். அதுதான் எப்படி அப்படின்னு இப்போ நம்ம சொல்ல போகிற விஷயங்கள். ஸோ ஒன்று ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் கீ சேலஞ்சு அப்படின்னு சொல்கிறது. இந்த ஆன்சர் கீ சேலஞ்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை பண்ணுறதுக்கு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். பட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டினுக்கு சேலஞ்ச் பண்ணுறீங்கன்னா 1000 ரூபா பே பண்ணணும். இதுக்கு டைம் வந்து நேற்றுலேருந்து, அதாவது 15th October வருகின்ற 17th October சண்டேக்குள்ளே வந்து பண்ணணும், நைட் 9 மணிக்குள்ளே, ரைட்டுங்களா? இது எப்படி, எதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது, இந்த ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. அவங்க ஆன்சர் கீயில் டிக் பண்ணியிருப்பாங்க, இது இது கரெக்ட், இது இது கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் பார்க்குறீங்க. அவங்க டிக் பண்ணியிருக்கிறது வந்து தவறாக டிக் பண்ணியிருக்காங்க, அதுக்குரிய ஆன்சர் அது கிடையாது, இதுதான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறீங்க. ஸோ அப்போ அதுக்கு ப்ரூஃப் தேவைப்படும். இதுதான் நீங்கள் கரெக்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா, அதுக்கு ஒரு ப்ரூஃப் தேவைப்படும். நீங்கள் படித்த விஷயங்களோ அல்லது வேறு ஏதாவது புக்ஸை ரெஃபர் பண்ணிவிட்டு நீங்கள் இது தான் கரெக்டுன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதை என்ன செய்யணும்னா, அவங்க டிக் பண்ணிக்கிற ஆன்சர் தப்பு அப்படின்னா நீங்கள் சரியான ஆன்சர் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஒரு டிக் கொடுத்துட்டு அதுக்கு ப்ரூஃபை நீங்கள் ஒரு PDF ஃபார்மெட்டில் அட்டாச் பண்ணணும். ஸோ இதுக்கு நீங்கள் இந்த ஒரு கொஸ்டின் பண்ணுறீங்கன்னா இதுக்கு வந்து 1000 ரூபா பே பண்ணணும். 1000 ரூபா நீங்கள் பே பண்ணி அதை வந்து எக்ஸ்பர்ட்லாம் வெரிஃபை பண்ணி அது ஓகே பண்ணிட்டாங்க, நீங்கள் சொன்னதான் கரெக்டாக, அவங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சதுன்னா ஓவராலாக எந்தெந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே இந்த மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க, இதெல்லாம் கரெக்டாக எழுதியிருக்காங்க, நாம தான் தப்பாக பண்ணிக்கிறோம்னு நினச்சா எல்லாருக்குமே வந்து அதை சரி பண்ணிவிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா தான் நமக்கு வந்து ரிசல்ட்டே வரும், ஏன்னா இதெல்லாம் இந்த சேலஞ்செல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம். ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட் அடுத்தது. இந்த ஓஎம்ஆர் ஷீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா, கரெக்டான ஆன்சர் நீங்கள் எழுதியிருப்பீங்க, நீங்கள் பபுள் ஷேட் பண்ணது கரெக்டான ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, ஆனால் அவங்க கரெக்ஷன் பண்ணாமல் விட்டுருப்பாங்க அல்லது அதற்கு மார்க் போடாமல் இருந்திருப்பாங்க, அந்த மாதிரி சூழ்நிலை வரும். அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியப்படுத்தி நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா கட்டணும். அவங்க கொடுத்த ஆன்சர் கீயில் வந்து அவங்க டிக் பண்ணது தவறுன்னு சொல்லி நீங்கள் சரியானது இதுதான் சொல்லி சொல்கிறதுக்கு ப்ரூஃபோடு சேர்த்து ஒரு கொஸ்டினுக்கு 1000 ரூபா கட்டி நீங்கள் பண்ணணும். இது எல்லாருக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டான ஆன்சர் எழுதியிருந்து அவங்க தவறு அப்படின்னு சொல்லிட்டாங்க அல்லது கரெக்ஷனே பண்ணலை அப்படின்னா 200 ரூபா கட்டி நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும். இதுக்கும் டைம் வந்து 15th October-17th நீங்கள் பண்ணணும். ஸோ இதுக்கு பேமெண்ட்லாம் வந்து பார்த்திங்கன்னா டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அந்த மாதிரி எதுனா பண்ணலாம். அதாவது ஏடிஎம் கார்டு தான் டெபிட் கார்டு அப்படின்னு நம்ம சொல்கிறது, கிரெடிட் கார்டு, நெட் பேங்கிங் அந்த மாதிரி யூபிஐ அந்த வழியாகவும் நீங்கள் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் சொன்ன விஷயங்களை எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வெரிஃபை பண்ணுவாங்க, அந்தந்த சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட். நீங்கள் வந்து ஃபிசிக்ஸில் அந்த குறைகளை சொல்லியிருந்தீங்கன்னு சொன்னால் ஃபிசிக்ஸ் எக்ஸ்பர்ட் வந்து அதை பார்ப்பார், பார்த்து சரி பண்ணி அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ ஒன்று, ஏன்னா இந்த சேலஞ்சஸ் எல்லாம் முடிஞ்சால் தான் நம்ம பண்ணது கரெக்டாக இல்லைன்னு மாணவர்களை வச்சு அதை வெரிஃபை பண்ணிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் ஃபைனல் ஆன்சருக்கு நமக்கு வரும். ஏன்னா எல்லாத்துக்கும் டேட் வந்து பார்த்திங்கன்னா 17th October அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேமெண்ட் கட்ட வேண்டியதுக்கெல்லாம். அப்போது அந்த 17th October அப்புறம் தான் நமக்கு ஆன்சர் வந்து ரிசல்ட் வந்து வரும்ன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இதிலிருந்து.
சரி, இது எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணுன்னா, அவங்களோட வெப்சைட்டில் போங்க. NEET.NTA.NIC.IN அப்படின்னு சொல்கிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு அப்ளை ஆன்சர் கீ சேலஞ்ச் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் புக்லெட் நம்பர் கோடு கேட்கும், புக்லெட் கோடு. நீங்கள் என்ன புக்லெட் எழுதியிருந்தீங்களோ அந்த புக்லெட் நம்பரை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணும்போது உங்களோட டேட் ஆஃப் பர்த், செக்யூரிட்டி பின்னு, அப்ளிகேஷன் நம்பர் அதெல்லாம் கொடுப்பீங்க. அதெல்லாம் கொடுத்துட்டு லாகின் பண்ணதுக்கப்புறம், இப்போ நான் ஃபஸ்ட்லேயே சொன்னாலே சில சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், அந்த மாதிரி இருந்ததுன்னா அது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து ஒரே PDF ஃபைலில் இருக்கணும். சப்போஸ் ரெண்டு மூணு டாக்குமெண்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணி வைக்கிறீங்கன்னா, ஒன் பை ஒன்று அதை ஸ்கேன் பண்ணி ஒரே PDF ஃபார்மெட்டில் ஒரே ஃபைலாக அப்லோட் பண்ணணும். சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் சொல்கிறது அதுதான். அப்லோட் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் சேவ் யுவர் கிளைம் அப்படின்ட்டு வரும், அதை சேவ் பண்ணிவிட்டுங்க. பண்ணிவிட்டு பேமெண்ட், அவங்க சொன்ன விஷயங்கள் சொன்னாங்களே 1000 ரூபா 200 ரூபான்னு சொல்லி அந்த பேமெண்ட்டை பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து சேலஞ்ச் அப்படின்னு சொல்கிறது. இது ஒரு ஒரு வருடம் நடக்கிறது. இது நார்மலாக சொன்ன ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான். எப்படி நம்ம ப்ளஸ் டூவில் வந்து ஒரு நம்ம வந்து மதிப்பெண் குறைஞ்சிட்டோம் ஆனால் நல்லா தான் எழுதியிருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பி வாங்கி பார்ப்பீங்க உங்களோட ஆன்சர் பேப்பரை, கிட்டத்தட்ட அதே ஃபார்மெட் தான். இங்கே ஜெராக்ஸ் காப்பியாக இல்லாமல் ஓஎம்ஆர் ஷீட் அவங்களே நம்ம கொடுத்துட்றாங்க. அது கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு சேலஞ்ச் பண்ணுறோம், அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.